பட்டாசுலாம் ஊற சவுண்டா இருக்க போது அந்த டைம் அவங்களை வந்து காமா ஆக்கும். அந்த மார்னிங் ஒன்று நைட் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காரு ஆஃப்டர் ஃபுட்டு. ஸோ இதை நான் கீழே உங்களுக்கு போடுறேன். ஸோ தீபாவளி டைம்ஸில் பட்டாசு வெடிக்க போது பெட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பயப்படாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பெட் லவர்ஸு உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கூப்பர் இந்தா ஐயோ அங்கே தான் நம்ம இங்கே வருவா. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் பெட்டை நீங்கள் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, இல்லை அப்பப்போ நாங்கள் கட்டி வைப்போம் அப்படின்னாக்கா, அந்த ஒன் டே மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்கள. அவங்க வந்து எங்கேயாவது ஒரு உங்கள் வீட்டு சோஃபா அடியிலையோ இல்லை பெட்ரூம்கிட்டேயோ இல்லை பெட்டுக்கு அடியிலையோ அந்த மாதிரி போய் உக்காந்துப்பாங்க அவங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள வெளியே கட்டி போட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா இதோட பின்னாடி நிறைய டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என்ன ஆகும்னாக்கா, சில டாக்ஸுக்கெல்லாம் ஹார்ட் அட்டேக்கே வரும், சில டாக்ஸுக்கெல்லாம் ஃபிட்ஸும் வரும், அப்புறம் நிறைய பிரெயின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாக்ஸோட இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அவங்களால அந்த ரொம்ப ஓவர் சவுண்டெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, பட்டு வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுவான். ஒரு சின்ன பூண்டு பட்டாசு கூட அவன் அப்படி பயப்படுவான் அவன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பட்டுவை வந்து வீட்டில் வச்சுப்போம், வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவனுக்கு எங்கே இஷ்டமோ அங்கே போய் உட்கார விட்டுருவான் அவனை. அதே மாதிரி யாராச்சும் அப்பப்போ வந்து கூட இருப்போம் நாங்கள், ஒரு 1 hour 2 hour அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ தட் அவனுக்கு வந்து நம்ம தனியாக இருக்கோ பட்டாசு அந்த ஓவராக இருக்குது அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பான். ஸோ இப்போ வந்து பட்டு வந்து காரில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஆனால் பட்டு வந்து வெளியே வர சான்ஸே கிடையாது, அவனுக்கு அவ்வளோ பயம். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக இப்போ சின்ன பசங்கள்லாம் எங்கள் ஏரியா சுற்றி நிறைய பசங்க பட்டாசு வெடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் அவன் பயந்துட்டு இருக்கிறதுனால தான் அவன் வீட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான், வெறும் மோஷன் போகிறதுக்கு மட்டும் வெளியே போய்ட்டு டக்குன்னு வந்துடுவான் உள்ள. ஸோ பட்டுக்கு மட்டும் நாங்கள் இப்போ வெட்டினரி டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மெடிசன் நான் காமிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன் நான். அதாவது அந்த ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரிலாம் கிடையாது இது. அந்த டைமுக்கு வந்து அவங்கள அந்த பட்டாசுலாம் ஊற சவுண்டாக இருக்க போது அந்த டைமுக்கு அவங்கள வந்து காமா ஆக்கும். இதுதான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி அந்த மெடிசன் வந்து ஓவராலாம் போட மாட்டேன், வெறும் இந்த தீபாவளி டைம் மட்டும் போட்டுட்டு விட்டுடுவேன் நான். இவங்களையும் வந்து ரவுண்டு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கும் அந்த மெடிசன் வாங்கணும்னா நீங்கள் தாராளமாக ஒரு பெட் ஷாப்லேயோ இல்லை மெடிக்கல் ஷாப்லேயோ அந்த மாதிரி கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்டு ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னாக்கா, நான் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுறது தான் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து டாக் உடம்பு சரியில்லை, இல்லை என் கேட்டுக்கு வந்து ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுது, டாக் அந்த மாதிரி ஆகுது, நிறைய ஹெல்த் கன்சர்ன் விஷயம்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் தயவு செய்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து டாக்டர் கிடையாது, நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது. ஏன்னா அவங்க ஒரு சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லூஸ் மோஷன்னாக்கா எதனால் வருது என்ன ஏது எல்லாமே டாக்டர் செக் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. நான் வந்து பிளைண்டாக ஒரு மெடிசனோ இல்லை அது மாதிரி நான் கொடுக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சாலுமே நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து சப்போஸ் என்னோடய பசங்களுக்கு வந்து இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுனாக்கா நான் அதுக்கு ரெமெடி யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தவிர இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணால் நான் சொல்லவும் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று அதே ஃபாலோ பண்ணி நாளைக்கு வந்து பெட்டுக்கு வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிடக்கூடாது, அதனால தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இதே மாதிரி தான் பட்டுக்கு வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன் இந்த டேப்லெட், அதாவது கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கான ஒரு டேப்லெட்டு. பட் அந்த டேப்லெட் வந்து வேலையே செய்யலை, சுத்தம் வேஸ்ட் அது. ஸோ ஆன்லைனில் தயவுசெய்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வாங்குறது கூட நான் வந்து உங்களுக்கு சஜஷன் தான் சொல்வேன், தவிர நீங்கள் வந்து கண்டிப்பாக போடுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இப்போது டாக்டரே வந்து என்ன சொல்வாருனாக்கா, நீங்கள் ஒரு டேப்லெட் கொடுங்க, கொஞ்சம் ஹெஃப்டியான ப்ரீட்னால ஹெஃப்டியான ப்ரீட்னால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒரு முழு மாத்திரை போட மாட்டேன், அதுலேயே பாதி தான் கொடுப்பேன் நான். அதுக்கே அவன் ரியாக்ட் பண்ணனாக்கா ஓகே, அதுக்கு ரியாக்ட் பண்ணலனாக்கா அதுக்கப்புறம் திருப்பி அந்த பாதி கொடுப்பேன். ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுவும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த
மெடிசின் எப்படி ஒர்க் ஆகும்னாக்கா, கொஞ்சம் அந்த டாக் வந்து ரொம்ப ஹைப்பராக இருக்கும் இந்த பட்டா சத்தம்னால, டாகோ இல்லை கேட்டோ ரொம்ப ஹைப்பராக இருக்கும். பட் அந்த டைம் அந்த நம்ம மெடிசன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த மெடிசனு. நான் திருப்பியும் சொல்கிறேன், தயவு செய்து ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க, பெட்டுக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது வந்து தீயா வந்து எப்போவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் இருப்பேன், அப்படி இல்லைனாக்கா மற்ற மூணு பூனைங்க இருக்கிறதுனால அவள் வந்து கொஞ்சம் பயப்படாமல் இருப்பா. ஸோ தீயாவுக்கு வந்து நாங்கள் மெடிசன் கொடுக்க மாட்டோம், ஏன்னா வந்து அவள் ரொம்ப குட்டி வேறு. அதனால் மெயினாக வந்து பட்டுக்கு மட்டும்தான். அதே மாதிரி முடிஞ்சால் இந்த தீபாவளிக்கு மட்டும் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்ததுனாக்கா இந்த கார் பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க. இல்லை எங்கேயா ஸ்பேஸ் இருந்ததுனா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கருப்பியுமே பயப்பட மாட்டான் பட்டாசுகளாம். ஸோ நான் போயிட்டு மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், இவர் இங்கே இருப்பார் கூட. ஒரு அடி இறி வெயிட் பண்ணு. நம்ம உயிரன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, வந்துடுவா உயிர வெயிட் பண்ணு. இல்லடா சரி 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 சரி, வர்ற வரைக்கும் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லை அவ்வளோ பாசம் லவ் இல்லடா, வருவா இரு, நீ இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அழுவா வாங்கியாச்சு. இது வந்து நான் கீழே எழுதி போடுறேன். இந்த டைம் வந்து சார் வந்து மாத்திருக்காரு, ஏன்னா பட்டு வந்து ஏஜ் 9 இயர்ஸ் ஆகுது. அதனால் ஸோ மார்னிங் கொஞ்சம் பெரிய ப்ரீட்னால மார்னிங் 2 ஈவினிங் 2 கொடுக்க சொல்லியிருக்காரு. சின்ன ப்ரீடாக இருந்தால் மார்னிங் 1 நைட் 1 கொடுக்க சொல்லியிருக்காரு ஆஃப்டர் ஃபுட்டு. ஸோ இதை நான் கீழே உங்களுக்கு போடுறேன். ஸோ ஹிமாலயா ப்ராண்ட் தான் நான் வாங்கியிருந்தேன், ஏன்னா கொஞ்சம் சேஃப் வேறு. அவரும் அதே தான் சொன்னார், ஹிமாலயானாக்கா கண்ண மூடி நீங்கள் தைரியமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வாங்கியிருக்கேன், போகலாம். ஓகே சமைக்கிறது. மற்றபடி இந்த கிராக்கர்ஸ் பர்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். மெயினாக ஏன்னாக்கா பட்டு பயப்படுறதுனால்தான் நாங்கள் கிராக்கர்ஸ் நான் வந்து கிராக்கர்ஸ் பர்ஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். விஷ்ணுவும் ஸ்டாப் பண்ணுறேன் டோட்டலாகவே, ஏன்னா அவங்க வீட்லேயும் டோனி ஒருத்தர் இருக்கான். எங்கள் எல்லா சார்பாகவும், அதாவது எல்லா பூனைங்களும் சார்பாகவும், ஹில்டா, கூபர், பட்டு, தாமஸ், டைகர், தியா, டாம்பாய் எல்லா சார்பாகவும் ஒரு ஹாப்பி 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 தீபாவளி. சேஃபாக இருங்க, சேஃபாக கிராக்கர்ஸ் வெடிங்க, சந்தோஷமா இருங்க. போலாமடா வீட்டுக்கு, மொட்டை முட்டுக்கு 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 முடி, போலாமடா வீட்டுக்கு.